ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம நார்த் சென்டினல் ஐலாண்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தீவை பற்றி சில சுவாரஸ்யமான உண்மைகளை பார்ப்போம். கண்டிப்பாக இந்த தீவை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இன்னும் நிறைய உண்மைகளை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க, இந்த தீவு பே ஆஃப் பெங்கால் இருக்கிற அந்தமான் நிக்கோபார் தீவுகள்லாம் ஒன்று அப்படின்னு. இந்த தீவோட நிலப்பரப்பு 2004 டிசம்பர் 26 அன்னைக்கு வந்த சுனாமிக்கு பிறகு விரிவாயிருச்சு. இதுதான் உண்மை. இந்த தீவுல வாழ்றவங்க சுமார் 60,000 வருஷமா அங்கு இருப்பதா நம்பப்படுகிறது. இந்த தீவு சுத்தி 5 கிலோமீட்டருக்கு நம்ம இந்திய கடற்படை இடையகத்தை செயல்படுத்துகிறது. அப்படின்னா பஃபர் ஜூன்னு சொல்லலாம். சென்டினிலிஸ் அப்படிங்கிறது இந்த தீவு மக்களோட மொழி அப்படின்னு சொல்லப்படுகிறது. வேற யாருக்குடையும் கம்யூனிகேஷன் இல்லாதனால அவங்களோட உண்மையான மொழி என்ன அப்படிங்கிறது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியல. அந்த தீவில் இருக்கிற மக்கள் வெளியுலகத்தோட எந்த தொடர்பையும் விரும்பல. அங்க யாரு போனாலும் கொல்ல முயற்சிக்கிறாங்க. இந்த தீவில் இருக்கிற மக்களோட உண்மையான எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு தெரியல. இருந்தாலும் 50 லிருந்து 200 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுகிறது. அவங்க இன்னும் கற்காலத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. உலோகங்கள் மற்றும் வேளாண்மை பத்தி இவங்களுக்கு பெருசா ஒன்றும் தெரியாது. ஆனா 1981 ஒரு கப்பல் இருந்து வெட்டப்பட்ட உலோகங்களை வச்சு அவங்க யூஸ் பண்ண மர அம்புகள்ல இருந்து உலோகங்களுக்கு மாறிட்டாங்க. இதை வச்சு கடல்ல இருக்கிற உணவுகளை பிடிக்கவும் வேட்டையாடவும் யூஸ் பண்ணாங்க. இவங்க வைக்கோல் மற்றும் இலைகளால செய்யப்பட்ட குடிசையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த தீவுக்கு முதல் பயணம் 1800 பிரிட்டிஷ்காரங்க போனாங்க. அங்கிருந்து ஒரு வயதான தம்பதியினரையும் 4 குழந்தைகளையும் கடத்திட்டு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் அந்த தம்பதியினருக்கு என்விரான்மெண்ட் ஒத்துக்காம அவங்க இறந்து போயிடுறாங்க. உடனே இதை பார்த்து பயந்துட்டு அந்த குழந்தைகளை திரும்ப அவங்க தீவுக்கே அனுப்பி வச்சிடுறாங்க. 2006 2 மீனவர்கள் அந்த தீவு மக்களால கொல்லப்பட்டாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களோட படகு அந்த தீவை நோக்கி போயிருச்சு. காரணம், அவங்க படகோட நங்கூரம் பழுதாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒருத்தரோட உடலை மட்டும் மீட்க முடிஞ்சது, இன்னொருத்தரோட உடலை மீட்க முடியல. ஏன் அப்படின்னா, அந்த தீவு மக்கள் மீட்பு குழுவினரை தாக்கியதால இன்னொரு உடலை மீட்க முடியல. நார்த் சென்டினல் ஐலாண்டை பற்றி உலகமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு சமீபத்திய சம்பவம் 2018 நடந்த ஜான் ஆலன் சாவின் மரணம். இவர் அந்த தீவு மக்களிடையே மதத்தை பரப்புவதற்காக அங்கே போனார். உள்ளூர் மீனவர்களோட உதவியோடு அங்கே போனார். இவர் தொடர்ந்து 2 நாட்கள் அந்த மக்கள்கிட்ட பேச முயற்சி செய்கிறாரு. அப்போ அந்த மக்கள் தாக்குனதுனால இவர் சில காயங்களோட திரும்பி வந்துடுறாரு. திரும்பவும் 3வது நாள் போகிறாரு. அப்போ அந்த மக்கள்கிட்ட பிடிபட்டு இவர் கொல்லப்படுறாரு. இதில் உங்களுக்கு எது ரொம்ப சுவாரஸ்யமானதுன்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.